Velan stores 4th floor RD offer la enna irukna cotton pant and jeans pant 1100 rupees ki 3000 rupees ki 3 shirt Velan stores Usman Road T Nagar Chennai matrum Thoothukudi vanakkam madal irukra thalai sirandha mariyadhu kuriya iyakunargalukkum kavingargalukkum nadigargalukkum technician athana perkkum enna mariyadhu kuriya vanakkathai therivichukiren மணிபாத் ஈசாரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. உண்மை சினிமாவில் வந்து அவங்கள கிராஸ் பண்ணாமல் யாரும் இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு ஒரு 10 மணி போல் இயக்குனர் லிங்கிசா மேன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஒரு படம் இருக்குது, நான் நீங்கள் வரணும் தம்பி, வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரிங்க, என்ன நேர் என்ன படம் வாங்கினே என்ன நிகழ்ச்சி, நான் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த வாரியார் படத்தை தான் கூப்பிட்றான்னு நினச்சிட்டு, அண்ணே அந்த பாட்டு சூப்பராக இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே, தூள் கலப்ப போது பாருங்கண்ணே. ஆமாண்ணே, அந்த அது எப்போ என்ன ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரேன்னு. இல்லை இல்லை தம்பி, அவசரப்பட வேண்டாம், பாட்டு கிட்ட ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் அதுக்கு ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். என்னோடய அன்பு நம்பர் மணிபாரதி சாரோட ஒரு படம் பேட்டரின்ற ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு தம்பி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு, அதையும் தாண்டி அவரை பற்றி இருக்கிற ஒரு நல்ல மனசு, நல்ல மனிதர் அப்படின்ட்டு ஒரு நண்பரை பற்றி அவ்வளோ ஸ்லாச்சு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட அசோசியேட், நான் வளர்ந்தும் இல்லாமல் என்னோடய அசோசியேட் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது ரொம்ப பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அதில் உண்மைக்கு இந்த இடத்துல லிங்கசாமி நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், பெரிய விஷயம் அது வந்து. அப்புறம் அப்படியே அண்ணன்கிட்ட அந்த நம்பர் கொடுங்க பேசுறேன்னு சொன்னேன். மணிபாரதி அண்ணனே ஒரு 10:30 போல் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மணிபாரதி அண்ணன் பேசுகிற அப்படின்னு சொன்னாங்க. அண்ணே வணக்கண்ணே, அண்ணே வந்துடுங்கண்ணே, வந்துடுங்க, காலையில் வந்துடுங்கண்ணே. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நான் அந்த படத்தில் நடிக்கமில்ல, ஒன்றுமே பண்ணலை, எனக்கு தெரியாது, நான் வந்து என்னென்ன பேசுறது என்ன மாதிரினே ஒன்றுமே தெரியலன்னு ஏதாவது பேசுங்க அப்படின்றாரு. ஆனால் நம்ம பட ஃபங்க்ஷன் வந்து நான் அப்படின்னு வேற எந்த பேச முடியும் அப்படின்ட்டு இல்லை, சும்மா லைன் இது தான் ஒரு 5 நிமிஷம் சொன்னார். அந்த 5 நிமிஷம் இல்லை, ஒரு 4 நிமிஷம் தான் சொல்லியிருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு, அதிர்ச்சியானே இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு படத்தை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாலும் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக, இப்படி ஒரு திரைக்கதை இப்படி ஒரு கதையாது அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி இப்போ நடக்குதாங்கன்னு கேட்டு, கண்டிப்பாக நடக்குது தம்பி அப்படின்னாரு. வாழ்த்துக்கள் நான், உண்மைக்கு எனக்கு கை பெருசாக இருந்து அங்கேருந்து அவரை கட்டி பிடிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன விதம். இன்றைக்கி வந்து ஒரு புழு பூச்சி கூட அதுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக அது முடிஞ்ச வரைக்கும் போராடும். அப்படி இருக்கிறப்போ மனுஷங்க நம்மளுக்கு ஒரு ஆபத்து, அண்ணன் அப்பா அம்மா தம்பின்ட்டு யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, உயிர் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்டா, நம்ம போராடி தவிச்சிருவோம். ஒரு மனுஷன் எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குவேன், ஒருத்தங்க காப்பாற்றிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம போய் நிற்கிறாரு யார், ஒன்று கடவுள்கிட்ட கையேந்தி நிற்போம், இன்னொன்று மருத்துவத்துறைக்கிட்ட. ஏன் ஃபஸ்ட்டாக மருத்துவத்துறை, ரெண்டாவது கடவுள்கிட்ட நிற்போம், அதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த மருத்துவத்துறைக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள், சில பேரால், சில கும்பலால் அந்த நம்ம போய் நிற்கிற அந்த ஏக்கமுடைய பாசமுடைய போராட்டத்தை பயன்படுத்தி அதை காசாக்குற சில கும்பல்னால் நடக்கிற ஒரு சில விஷயங்களை சொன்னார். அதிர்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி தேவையான படம் நினைக்கிறேன், கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப தேவையான அந்த படம், கண்டிப்பாக மக்களுக்கான படமாகவும் அந்த மாதிரி கும்பல்கிட்ட ஒரு விண்ணப்பு ஒரு ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். மணிபாதி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு படம் வேணுங்க சார். ஏன்டா இன்றைக்கி ஒரு வசந்தபால் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு படத்தை வந்து இன்றைக்கி பார்க்க வைக்கிறது அவ்வளோ போராட்டமாக இருக்குது. எந்த படத்தை கொடுத்தாலும் அவங்களாக்கிறேன், அவங்க என்ன பண்ணுறதே தெரியல. உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு மேலே டாப் ஆங்கில் அந்த இதில் இருந்து பால்கனிலேருந்து பார்த்தோம்னா 1000 சீட்டு செல் லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, எல்லா பிறகுக்கும் லைட் எரிவி, எங்கே படம் பார்க்குறாங்க தெரியலை. 10 நிமிஷத்தில் பார்த்துக்கிட்டே ஒரு டக்குன்னு பக்கத்துக்கு எழுப்பி கேட்குறேன், என்னவா என்னவா சிரிக்கிறாங்க, காமெடியா காமெடியா, சரி இப்போ என்னவா இல்லை இல்லை ஆக்சன் அம்மா இதை ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், சரி. அப்போ 10 நிமிஷத்துக்கு இவன் கேட்குறேன், இப்போ நான் இவங்க ஏன்னா அதுக்கப்புறம் இவன் பார்க்குறேன் இவன் சொல்ல நின்றான், முழுமையாக உட்காந்து படம் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த 1000 பேர்த்தையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்க வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. பெரிய டைரக்டர்கள் பெரிய ஹீரோக்கள் படத்தை கூட பார்த்துறாங்க, ஆனால் புதிய குணம் படத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது புது படங்களை பார்க்குறப்ப. அப்போ ஏதோ ஒரு படம் எடுத்துட்டோம் அப்படின்னு எடுக்க முடியாது, கண்டிப்பாக அவ்வளோ பேர்த்தையும் அந்த செல்ஃபோனை தூக்கி போட்டு ஒரு படம் பார்க்க வைக்கணும், அது இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது. கண்டிப்பாக அது மேக்ஸிமம் செல்ஃபோன் இல்லாமல் அந்த படம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, நான் அப்படி ஒரு கண்டென்ட் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னே ரொம்ப ரொம்ப சின்ன வாழ்த்துக்கள்ங்கண்ணே. எம்எஸ் அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள்ண்ணே, எல்லாம் சொன்னாங்க உண்மை அதுதானே. நீங்கள் வந்து ஒரு ஆள் வசனம் இல்லைண்ணே, சுடுதல் நடிக்க அத்தனை வசனத்தையும் பேசிட்டு போயிடுவீங்க, எல்லாரும் கதை வாங்க அண்ணே, அது ஏன் வசனம் பண்ணி அதையும் சேர்த்து பேசிட்டீங்கண்ணே.
அந்த மேடம் சொல்லுவாங்க, சார் அது ஏ வசனம் சார், அதையும் பேசிட்டீங்க சார் அப்படின்னு. எல்லா வசனம் ஒரு மலையாளத்து விஷயமா பேசுகிறாங்க சேர்த்தான், ஒரு ஐயர் பாஷா இருந்தால் சேர்த்தான், மதுரைக்காரனாக இருந்தால் சேர்த்தான், திருநெல்வேலி எந்த பாஷங்களும் எது கொடுத்தாலும் எனக்கு பத்தாவது 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 சொல்கிற ஒரு மனுஷன், மிகப்பெரிய ஒரு நடிகன், கலைத்தாயோட முக்கியமான பிள்ளைகளில் பாஸ்கர்னு நீங்களும் ஒரு ஆள் எப்போவுமே. டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு வணக்கம். எந்த எல்லாத்துக்கும் போய் ரெண்டு மணி நேரம் ஆகிடும். எல்லாத்துக்கும் இந்த கதாநாயகன் சித்தார்த்து அவருக்கு நண்பர் தான், அவருக்கு வணக்கம். நல்ல மனிதர். மியூசிக் போட்டிருக்காப்புல பார்த்தீங்களா, ஒரு இடம் விடலை, எவனாலும் உள்ளே வந்துடுவாங்க, டச் தள்ளிட்டாப்புல. நல்ல மனிதர். வீட்டிலேருந்து வரப்போ கூட, அந்த ஸ்டூடியோக்கு வரப்போ கூட காருக்குள்ள ஏதாவது ஒரு நட்டு கட்டுக்காருன்னு அதையும் தூக்கிப்பட்டு வந்துடுவாப்புல. பேக்ரவுண்ட் அடிக்கிறப்ப கொடுத்து தட்டுறான்டுவாப்புல, பின்னாடி ஏதாவது ஒரு டீம் வரமாட்டாண்டுவாப்புல. அப்படி உழைப்பாப்புல என் நண்பர் வந்து தெரியும் சார். கூட நானும் வேலை செஞ்சுருக்கேன். இதில் ஒருத்தங்க கேஜி வெங்கடேஷ் சார் கேமரான், அவரின் நண்பர். ஸோ அவருக்கு இந்த வாழ்த்துக்கள். இவர செங்குட்டுவன் அப்புறம் அம்முதானே சார், ஆமாம் அம்மு அபிராமி, உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒருத்தங்க அத்தனை பேருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் சரி மாறிவிட்டேன்னே எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய படம் வெற்றடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.